நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? படிப்படியா வளர்ந்து முதலமைச்சர் ஆனாரா? எப்படி முதலமைச்சர் ஆனாருமா? யாரும் தெரியுதாமா? தெரியுதா? அந்த கீழே படுத்திருக்கிற யாரும் தெரியுதா? தெரியுதாமா? யாரு? தரையோட தரையா போய் தவந்து தவந்து போய் மண்குழு மாதிரி அந்த அம்மா காலை பிடிச்சு பாதி உடம்பு சேருக்குள்ள இருக்கு, டேபிள்குள்ள இருக்கு பாருங்க. இத சொன்னதுக்கு என் மேல வழக்கு. நான் தப்பா பேசுறேன், நான் தப்பாமா பேசுறேன். இது ஒரு இது ஆதாரம், இது மறக்க முடியுமா? இவர் சொல்றாரு நான் வந்து தரக்குறைவே பேசுறேன். அந்த அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனது இவரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவரு நம்முடைய தலைவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இவர் சொல்றாரு நான் திமுக மீது நான் ஊழல் பட்டியல் வெளியிடுவேன். கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? 9.5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறது அதிமுக. தலைவர் மீது பொய் வழக்கு போட்டாங்க, நம்ம தலைவர் மீது பொய் வழக்கு போட்டாங்க. உங்க நேரம் இருக்கும், நள்ளிரவில் கைது பண்ணாங்க, நேரம் இருக்கா? இது வரைக்கும் ஒருத்தர் மேல, ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா திமுக மேல? இவர் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். எல்லாத்துக்கும் மோடிக்கு மிகச்சிறந்த அடிமை, உங்களுக்கு தெரியும். தினமும் விளம்பரம் கொடுக்கிறாரு. என்ன விளம்பரம் தெரியுமா? தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமா? எவனாவது நம்புவானா? நீங்க சொல்லுங்க குரு, பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காமா இந்த அரசுல? மிகச்சிறந்த உதாரணம் உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி. 2019 பிப்ரவரி மாதம் பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் கடத்திட்டு போய் ஆபாசமா வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறது. காசை கூட இல்லைன்னா வீடியோ வெளியிட்டுருவேன். சில வீடியோக்கு வெளில வந்துச்சுமா? ஞாபகம் இருக்கா? அண்ணா என்ன காப்பாத்துங்கண்ணா, உங்களை நம்பிதானே நான் வந்தேன், என்ன விட்டுருங்க. நானு ஒரு ஒரு குழந்தைய அழுதுச்சா இல்லையா? பண்ணது யார் தெரியுமா? அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள். பேரோட சொல்ற முடிஞ்சா கேஸ் போடு. சுரேசபா நாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவருடைய அவருடைய மகன் ஈடுபட்டிருக்காரு. இப்போ தலைவர் இந்த எல்லாத்தையும் இழுத்து மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்கம்மா. தலைவர் தான் போராட்டம் பண்ணாரு, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. இப்போ 2 நாள் முன்னாடி 3 பேர் கைது பண்ணிருக்கு சிபிஐ இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல. யார் தெரியுமா கைது பண்ணவரு? அருளானந்தம்னு அதிமுகவினுடைய பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர். மாணவரணி செயலாளர்மா பொறுப்புல இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கான் இந்த அருளானந்தம். இப்ப நேற்று இரவு பொதுமக்கள் நியாயமான நீதி விசாரணை வேணும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க பொள்ளாச்சி, பொள்ளாச்சி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள். நேற்று இரவு அதிமுக காரங்க இரவோடு இரவாக போஸ்டர்ல கிழிச்சு போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில நீங்க நீதி கிடைக்கும் நம்புறீங்களா? தலைவர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க 10ஆம் தேதி நம்முடைய மகளிரணி தலைவி, அவங்களுடைய மகளிரணி செயலாளர் அவங்க தலைமையில பொள்ளாச்சியில போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கொல்ல, எல்லாத்திலையும் கரப்ஷன். விவசாயிகள் போராட்டம் உங்களுக்கு தெரியும், 45-50 நாளா டெல்லியில போராட்டம் நடக்குது. மோடி 3 அவசர சட்டத்தை போட்டார், இந்தியா முழுக்க எதிர்ப்பு. 65 விவசாயிகள் போராட்ட காலத்துல இறந்துட்டாங்க. போராட்ட காலத்துல டெல்லியில கடும் குளிர், போராட்ட காலத்துல இறந்துட்டாங்க. இது வரைக்கும் போராட்டத்தை கைவிடல. இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற. இந்த ஊழல் ஆட்சிய வீட்டுக்கு விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து பண்ணது யாரு? முத்தவங்கர் கலைஞர் சொன்னார் விவசாய கடனை நான் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார். பண்ணாரா இல்லையா? இலவச மின்சாரம் கொடுத்தது யாரு? கழகாட்சியில, கலைஞராட்சியில கொண்டு வந்தது இலவச மின்சார திட்டம் விவசாயிகளுக்கு. இப்ப பாஜக அந்த திட்டத்தையும் கை முடக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதற்கும் நம்ம தலைவர் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நம்முடைய விவசாயம் மட்டும் இல்லாம கல்வி உரிமை உங்களுக்கு தெரியும், புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்கம்மா. இது வரைக்கும் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. இதுல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 3வது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு அவசியமா? நீங்க சொல்லுங்கம்மா. அது பொது தேர்வு என்னன்னு புரிஞ்சுக்குமா? அது பசங்க ஃபெயில் ஆனாங்கன்னா படிப்பை விட்டுருவாங்க. இதை திட்டமிட்டு எப்படி
நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. நான் இருக்கா கிராமங்கள்ல இருந்து ஏழை மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணார். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம், 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்களா அந்த மதிப்பெண் வச்சு கவுன்சிலிங் முறையில நான் மருத்துவ கல்லூரி சீட்டு கொடுக்கறேன், படிச்சு மருத்துவர் ஆவுங்க அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்தார். நுழைவு தேர்வு ரத்து. தமிழகத்திலிருந்து அத்தனை மிகப்பெரிய பெரிய மருத்துவர்கள் உருவாகினாங்க. இந்தியாவோட மெடிக்கல் ஹப்னு சொல்லுவாங்கம்மா, இந்தியாவுக்கே மெடிக்கல் ஹப் என்ன தமிழ்நாடுன்னு. அதற்கு காரணம் கலைஞர் கொண்டு வந்த அந்த நுழைவு தேர்வு ரத்து. நான் இன்னும் சொல்றேன், முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு கொண்டு வர முடியல, வேணான்ட்டாங்க. மாநில உரிமை இருக்கிறது, கல்விங்கிறது மாநில உரிமை, எங்களுக்கு நீட் தேர்வு வேணான்னு. ஆனா எப்ப அந்த அம்மா போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்தாங்களோ, இந்த ரெண்டு அடிமைகள் இருக்காங்கல்ல, யாரு மாதிரி ரெண்டு அடிமை, யாரோட அடிமை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனிதான்ற மாணவி ஞாபகம் இருக்கா, அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு, அனிதான்ற பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ஒரே கனவு மருத்துவர் ஆகணும், 1200 1175 மார்க் எடுத்த பொண்ணு அனிதா. இந்நேரம் உயிரோடு இருந்தா மருத்துவர் அனிதா, நம்ம வீட்டு பொண்ணு, என்ன பண்ணுச்சு, பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க, நீட் தேர்வுலேருந்து நாங்கள் ரத்து பண்ணிடுறோம், விளக்கு கொடுக்குறோம்னு பொய் வாக்குறுதி கொடுத்து கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதா ஓட மட்டும் நிக்கல, வருஷா வருஷம் 4 மாணவர்கள், இதுவரைக்கும் 16 மாணவர்கள் உயிர்ந்திருக்காங்க இந்த 4 வருஷத்துல மட்டும். இந்த வருஷம் அரியலூர்ல ஒரு பையன், நான் வந்து ஆறுதல் சொல்ல போறேன், பையன் பேர் விக்னேஷ், தலைவரை நினைச்சாங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வா போனமா. அந்த பையனோட உடம்பு வச்சிருக்காங்க, பக்கத்துல அவங்க அம்மா மயக்கம் போட்டு வந்து உழுந்துட்டாங்க, சுயநினைவு இல்ல, பையனோட இந்த உடல பார்த்து அவங்க மயக்கம் போட்டு உழுந்துட்டாங்க. அவங்க அப்பா என் கைய புடிச்சுட்டு கதறி கதறி அழுதாரு. ஒரே விஷயம் தான் சொன்னார், தம்பி டியூஷன் பீஸ் கட்டிட்டேன், நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸுக்கு போகணும்னா காசு இல்ல, அதனால அவன் கோச்சிங் கிளாஸுக்கு போல, நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க பயத்துல, நல்லா படிக்கிற பையன்பா, நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க பயத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு சொன்னார், அழுதாரு. தம்பி விக்னேஷோட மரணத்தோட இந்த நீட்டுக்கு ஒரு முற்றுப்புலி வைக்கின, நீங்க வைக்கணும் அப்படின்னா தலைவர்கிட்ட வந்து சொன்ன. அடுத்த நாளே அறிக்கை விட்டாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு நிச்சயம் 100% ரத்து செய்யப்படும். மீண்டும் கிராமப்புற மாணவர்கள் மீண்டும் மருத்துவர் ஆகிற கனவை நம்முடைய தலைவர் நிச்சயம் செய்வார். இப்போ எப்படி மெடிக்கல் காலேஜுக்கு நீட்டை கொண்டு வந்தாங்கல்ல, இப்ப அதே மாதிரி சட்ட மேற்படிப்புக்கு இன்னைக்கு புது சட்டம் போட்டிருக்காங்க. சட்ட மேற்படிப்பு படிக்கணும்னா அதற்கு ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மத்திய அரசு போட்டிருக்கு, குரல் கொடுக்க வேண்டியது மாநில அரசு, ஒருத்தர் கூட பேசலாமா, தலைவர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இன்று நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க இந்தியன் பார் கவுன்சில், சட்ட மேற்பு படிப்பு படிக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி தனியா ஒரு எக்ஸாம் நுழைவு தேர்வு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன், நம்மளுடைய மாணவர்கள் படிச்சிடக்கூடாது, படிச்சு முன்னேறக்கூடாது, இந்த ஒரே சுயநலத்தோடு இந்த ரெண்டு அடிமைகள் திரு எடப்பாடி அவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க பாடம் எடுக்கணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு ஆப்பு காத்திருக்கு, கரெக்டா, ரெண்டு ஆப்பு, ஆப்புன்னா தெரியலமா, தெரியும்ல, அதான உங்களுக்கு தெரியாதான, முதல் ஆப்பு ஜனவரி 27ஆம் தேதி, யார் வெளில வரா, சின்னம்மா, ஏன் உள்ள போறாங்க தெரியுமா, 4 வருஷம் ஏன் ஜெயில இருந்தாங்க தெரியுமா, ஊழல், இவங்க A2 A1 யார் தெரியுமா, 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டு 4 வருஷம் ஜெயில் நின்றன, அவங்க அனைத்து சொத்துக்களும் முடக்கம், எல்லாம் ஊழல் அடிச்சு, ஊழல் பணம். இப்ப அவங்களோட காலில் விழுந்துதான் இவர் முதலமைச்சர் ஆனாரு, திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கா. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு, என்ன சொன்னாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னாரு. இப்ப அந்த அம்மா கோபம் கோபமா இருப்பாங்களா இல்லையா, 4 வருஷம் ஜெயில தனியா இருந்திருக்கிறாங்க, கண்டிப்பா கோபமா இருப்பாங்க, அந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது, ஜெயலலிதாவோட இருந்தவங்க, திருப்பி சின்னம்மா A2. இப்ப அந்த அம்மா வந்தோடனே அந்த அம்மா காலில் கொண்டு போய் விழுந்துருவார், இவரு படுத்துருவார், ஏற்கனவே படுத்தவர் தானே.
இவர் யாரு? தர்மேஷ். இவர் ஞாபகம் இருக்காமா? பாருங்க ஒரு செகண்ட் போடு. முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. இங்க யாருக்காவது தெரியுமா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், 75-80 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சிருந்தாங்க. மறந்துட்டீங்களா? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு கேட்டு வருவாங்க அதிமுக காரர். ஏன்னா அவன் மறந்துட்டான், ஜெயலலிதாவும் அவன் மறந்துட்டான். யாரையுமே பார்க்க விடல. ஒரு ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து என்ன சொன்னாங்க? அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க 90 கோடி. அம்மாவோட அப்போலோ ஆஸ்பத்திரி பில்லு 90 கோடி வெளில வந்துச்சு. அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி 1 கோடி ரூபா. கடைசியில் அம்மா இறந்துருச்சிருந்தாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப முதலமைச்சரா இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் வச்சுவேன், வாயை திறக்கவே இல்லை. இந்த சின்னம்மா இருக்காங்கல்ல, சசிகலாமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. பன்னீர்செல்வத்தை வர சொல்லி முதலமைச்சர் பொறுப்பை புடுங்கினாங்க. உடனே அவரு போய் நேரா சமாதியில உட்கார்ந்து, அம்மாவோட சமாதியில உட்கார்ந்து தர்மயுத்தம் தியானம் பண்ணிட்டு அம்மாவோட ஆத்மாவோட நான் பேசிட்டேன், அம்மா சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதலாளி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதற்கு பிறகு 3 வருஷம் ஆச்சு, விசாரணை கமிஷன் அமைச்சு இது வரைக்கும் 8 முறை சம்மன் அமைச்சாச்சு. வாய திறக்க மாட்டேங்கிறாரு, விசாரணைக்கும் போல. கேட்டா எனக்கு தெரியாதுன்ட்டார். இப்போ யார் சொன்னது முதல்ல அம்மா சாவு மர்மம் இருக்குன்னு? ஓபிஎஸ் அவர்கள். இப்ப வரைக்கும் வெளில தெரியாது அந்த அம்மா ஏன் இறந்தாங்க, என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டது, என்ன பிரச்சனை சொல்லணுமா இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தானே அவங்க. இது வரைக்கும் சொல்ல யார் அதிமுக யாராவது ஓட்டு கேட்டு வந்தானா? ஒன்னே ஒண்ணு கேளுங்க, உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. யாருக்குமே பதில் தெரியாதுமா, ஓடே போயிடுவான். முதல்ல அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க, அடுத்தது இப்போ மோடி காலில் விழுந்து கிடக்கிறாங்க. அந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போது மோடி அவர்களுக்கு சவால் விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? மோடியா இல்ல இந்த லேடியா பாத்துக்கலாம்னாங்க. இப்போ அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாருமா, அந்த அம்மா இறந்து போச்சு, அம்மா இறந்துட்டாங்க, அம்மா எல்லாம் இப்ப சும்மா, இனிமே மோடி தான் எங்க டாடின்றாரு. ஒரு அமைச்சர் சொல்றாருமா, திரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற ஒரு அமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் உங்களுக்கு தேவையா? இங்க தாய்மார்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஓஏபி ஒழுங்கா வருதா? இப்போ முதியோர் உதவித்தொகை வருதாமா? 100 நாள் வேலையா இப்ப திட்டம், கலைஞர் கொண்டு வந்த திட்டம் கரெக்டா? இப்ப எத்தனை நாள் கூப்பிடுறாங்க வேலைக்கு? கூப்பிடுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறது இல்ல கரெக்டா? கேஸ் வேலை சிலிண்டர் வேலை தினம் தினம் வேலை ஏற்றிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடுதி காலம் வரணும்னா, அதே மாதிரி இங்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்புல மாட்டு வண்டி தொழிலாளர்கள் டயர் வண்டி மூலம் மணல் எடுக்க அனுமதிக்கப்படாமல் கம்பெனி லாரிகள் மூலம் கம்பெனி லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. இது இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. இதற்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்படும். அதே போல வீரபாண்டி பெரிய ஏரி, புலிக்கால் ஏரி, பெருமாதங்கள் ஏரி, சமர்ப்பன் ஏரி ஆகவே தூர்வாரப்படாமல் ஆழப்படுத்தி சீரமைக்கப்படாமலும் மழை நீர் வீணாகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு குடிமராமத்து திட்டம்னு சொல்லி அதன் மூலமும் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய ஊழல் நடக்குது குடிமராமத்து பண்ணி சொல்லி அதுலயும் கமிஷன் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க வர்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3.5 மாசம் தான் இருக்கு, அடிச்சிருங்களா? 2வது ஆப்பு நீங்க அடிக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் சேர்த்து அடிக்கணும். எப்படி பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவையும் பாஜகவையும் ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்களோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலும் செய்யணும், பண்ணுவீங்களா? என்ன சொன்னோம் உதயபுரி சின்னத்தில் வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்களை அன்போடு கேட்கிறேன்.
பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்னா முத்தமிழ்கிற கலைஞருடைய பேராக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.